மகர ராசிக்கு ஏழரை சனி எப்பொழுது முடியும்? நாங்கள் எப்பொழுது சந்தோஷமாக வாழப்போகிறோம் என்பதே மகர ராசிக்காரர்களின் கேள்வியாக உள்ளது. அன்பு நேயர்களே, இந்த வீடியோவில் மகர ராசிக்கு ஏழரை சனி எப்பொழுது முடியும், இதில் ஜென்மசனி எவ்வளவு நாள் இருக்கும், அதற்கு அடுத்து வரும் பாதசனி எவ்வளவு நாள் இருக்கும், இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதனை சுருக்கமாக காண்போம். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இப்பொழுது உங்களுக்கு ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஏழரை சனியானது 2018 ஆண்டு தொடங்கியது. ஆண்டிலிருந்து விரயசனியால் பல கஷ்டங்களை அனுபவித்து வந்த உங்களுக்கு 2020 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் விரயசனி முடிந்து ஜென்மசனி தொடர்ந்து நடந்து வருகிறது. மகர ராசி நேயர்களே, விரயசனியின் கஷ்டங்களை விட இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் ஜென்மசனி இன்னும் கஷ்டங்கள் அதிகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜென்மசனியானது 2023 ஆண்டு ஜனவரி 18 தேதி முடிவடைகிறது. ஜனவரி 18 தேதி ஜென்மசனி முடிவடைந்து பாதசனி தொடங்கும். பாதசனியின் பாதிப்பு பாதியாகத்தான் இருக்கும், எனவே கவலை கொள்ள வேண்டாம். பாதசனியானது 2025 ஆண்டு முடிவடைகிறது. மொத்தத்தில் ஏழரை சனியானது மகர ராசி என்பவர்களுக்கு 2025 ஆண்டு முழுமையாக முடிவடையப் போகிறது. அதுவரை வரும் கஷ்டங்கள் குறைய இந்த காலகட்டத்தில் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள். எதிர்பார்த்தால் அது கிடைக்கவில்லையே என்ற கஷ்டமும் வலியும் ஏமாற்றமும், எனவே எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள்ளுங்கள். மேலும் இந்த காலகட்டத்தில் கடன் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் வாக்குவாதத்திலும் ஈடுபட வேண்டாம். சுபகாரிய விஷயங்களில் பொறுமையாக முடிவெடுக்கவும், உடல்நலத்தையும் பராமரித்துக் கொள்ளவும். இதை கடைபிடித்தாலே மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் பாதிப்புகள் குறைந்து நல்வாழ்க்கை தொடங்க ஆரம்பிக்கும். நன்றி.